வெல்கம் டு தமிழ்ஜாய். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அதீத பலத்துடன் களமிறங்க போகும் இந்திய அணி, அதே சமயம் அதீத பலவீனத்துடன் இந்திய அணியை எதிர்கொள்ள இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஆமாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர வீரரான ஆண்ட்ரே ரசேல் காயம் காரணமாக உலகக்கோப்பை தொடரிலிருந்தே விலகிவிட்டார். இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மிகப்பெரிய இழப்பு என்றால் அதை மறுப்பதற்கில்லை. அதே சமயம் இந்திய அணியில் முதல் மூன்று பேட்ஸ்மேன்களை நம்பியிருந்த போது காயம் காரணமாக சிக்கர் தவான் விலகிய பின்னர் கே.எல். ராகுலால் தவானின் அந்த இடத்தை நிரப்ப முடியவில்லை. இதன் காரணமாக இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் மிகவும் சிரமப்பட்டதை நம்மால் காண முடிந்தது. அதே சமயம் இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி நம்பி வாய்ப்பு கொடுத்த தமிழக வீரர் விஜய் சங்கரோ அவரது வாய்ப்பை சரிவர பயன்படுத்தவில்லை. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விஜய் சங்கர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அதே நான்காவது இடத்தில் களமிறங்க உள்ளார் மற்றொரு தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக். ஏனென்றால் சமீபத்தில் தொடர்ச்சியாக பயிற்சியில் கெத்து காட்டி வருகிறாராம் தினேஷ் கார்த்திக். பயிற்சியின் போது இவருடைய ஆட்டம் மிகவும் நேர்த்தியாக இருந்ததால் விராட் கோலியின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளாராம் இவர். அதே சமயம் கே.எல். ராகுலும் கூட இவரது பழைய வழக்கமான அதிரடி ஃபார்முலாவுக்கு திரும்பியதை அவரது பயிற்சி ஆட்டமும் வெளிக்காட்டியுள்ளது. இதனால் இந்திய அணி மீண்டும் யானை பலத்துடன் வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த ரீஎன்ட்ரியை சரியாக பயன்படுத்துவாரா நம்ம தினேஷ் கார்த்திக் என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.